ஓம் சாந்தி. 14/6/2021 சாக்காரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியம் வருகிறதோ அப்பொழுதுதான் தந்தையின் கூட கூடவே போக முடியும். கேள்வி: பகவான் சக்திசாலியாக இருந்த போதிலும் அவர் படைத்த யக்ஞத்தில் தடைகள் ஏன் ஏற்படுகிறது? பதில்: ஏனென்றால் ராவணன் பகவானை விட வலிமையாக இருக்கிறான். அவனுடைய ராஜ்யம் பறிக்கப்படும் போது அவசியம் தடைகளை ஏற்படுத்துவான். நாடகப்படி ஆரம்பத்தில் இருந்தே இந்த யக்ஞத்தில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, ஏற்படத்தான் செய்யும். நாம் தூய்மையற்ற உலகத்திலிருந்து தூய்மையான உலகத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டிருக்கிறோம். ஆகையால் தூய்மையற்ற மனிதர்கள் அவசியம் தடை ஏற்படுத்துவார்கள். இந்த முரளிலே பாபா, நான் டெம்பரவரி ஜீவாத்மா ஆகிறேன், அதாவது நானும் பார்ட் ப்ளே பண்ணுறேன், ஆனால் டெம்பரவரி ஜீவாத்மா தான். ஆனால் நீங்கள்லாம் பர்மனெண்ட் ஜீவாத்மாக்கள். டெம்பரவரி ஜீவாத்மாவாக இருந்தாலும் நான் உங்களை போல கர்ப்பத்தின் மூலமாக ஜென்மம் எடுக்கிறதில்லை அப்படின்னு புரிய வைக்கிறார். ஆத்மா வந்து இது என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்ல முடியும், ஆனால் அதுவே பரமாத்மா அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து இது என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ராவண ராஜ்யத்தில் வந்திருக்கிறேன், இந்த சரீரம் கூட வேற ஒருத்தருடையது அப்படின்றார். இது தூய்மையற்ற சரீரம், என்னுடையது இல்லை அப்படின்றார். அதாவது நாம் வந்து அத்தாரிட்டியாக சொல்ல முடியும் இது என்னுடைய சரீரம், ஆனால் பாபா நான் அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு புரிய வைக்கிறார். இப்போ கோர்ஸ் எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக யோகா பண்ணுவாங்க, அந்த யோகா பண்ண பண்ண துரு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். உடனே எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு வரும் பாபா மீது, மதுவன் போகணும், அந்த காந்தத்தை பார்க்கணும், போகணும்னுட்டு. அதுக்கு பாபா சொல்கிறார், வாங்க மேகங்கள் போல் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு போங்க, மற்றபடி இங்கேயே இருந்துடக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே என்னை நினைவு செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, சேவையும் செய்யுங்க. ஒருவேளை பந்தனம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே சேவைக்கு வரலாம் அப்படின்றார். சில குழந்தைகள் கிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் போல் இருக்காங்க அப்படின்றார். சுகந்த ராஜா போல், அதாவது சம்பங்கி மலர்கள் போல் இருக்காங்க. எப்படி அந்த சம்பங்கி மலர் எல்லாம் 5 நாள் வச்சாலும் மலர்ந்தே இருக்கும், நறுமணத்தை பரப்பிகிட்டே இருக்கும், அதுபோல் சில குழந்தைகள் அவங்களும் தந்தையினுடைய நினைவில் இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் நினைவூட்டிகிட்டே இருப்பாங்க. ஆகையில் நறுமணம் பரவிட்டே இருக்கும், அவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்கும் போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அவங்க முன்னாடி தந்தையினுடைய ஞான டான்ஸ் கூட ரொம்ப நல்லா நடக்குமா, அதாவது மேடையில் பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க, கிரகிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த பேச்சாளருக்கும் நல்லா சொல்லணும், இன்னும் எண்ணங்கள் எல்லாம் வரும் இல்லையா, அதுபோல் பாபா சொல்கிறார், நல்ல ஆர்வமாக நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா நானும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறேன் அப்படின்றார். வரதானத்தில் பாபா அழகாக புரிய வைக்கிறார், சுய மரியாதையில் நீங்கள் நிலைத்திருந்தீங்கன்னா தேகாபிமானத்தினுடைய பல விஷயங்கள் முடிஞ்சிடும், நீங்கள் வெற்றி மூர்த்தி ஆகலாம். ஆனால் அதே சுய மரியாதை என்ற வார்த்தையில் அந்த சுயம் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா பேர் புகழ் மரியாதை வேணும்னு அதுக்கு பின்னாடி போயிடுவீங்க, அப்போ நிறைய தவறுகளும் செய்வீங்க. ஆகையில் சுய மரியாதையில் நிலைத்திருங்க, அப்போ முயற்சியிலும் சரி சேவையிலும் சரி எளிதாகவே வெற்றி மூர்த்தி ஆயிடுவீங்க. முரளியின் பாடல். ஓ தூர தேசத்து பயணிகளே. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் வரிகளை கேட்டீர்கள். வேத சாஸ்திரங்கள் போன்றவை எப்படி பக்தி மார்க்கத்தின் வழிகளை சொல்கிறதோ அதே போல பாடல்களும் கொஞ்சம் வழி சொல்கிறது. ஆனால் உலகத்தில் உள்ள மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. சாஸ்திரங்களின் கதைகள் போன்றவற்றை கேட்பது காதுக்கு இனிமையாக இருக்கிறது, அவ்வளவுதான். தூர தேசத்து பயணி என்று இப்போது யாருக்கு சொல்லப்படுகிறது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். நாமும் தூர தேசத்து பயணிகளே. நம்முடைய வீடு சாந்தி தாமம் என்பது ஆத்மாவிற்கு தெரியும். மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம்.
தந்தையை அறியாததால் சிருஷ்டி சக்கரத்தை யாரும் அறியவில்லை. நான் டெம்பரரி ஜீவாத்மா ஆகிறேன் என சிவபாபா சொல்கிறார் என்பதை ஆத்மா புரிந்திருக்கிறது. நீங்கள் பர்மனென்ட் ஜீவாத்மாக்களாக இருக்கிறீர்கள். நான் சங்கம யுகத்தில் மட்டும் டெம்பரரி, அதாவது தற்காலிக ஜீவாத்மா ஆகிறேன். அதுவும் உங்களைப் போல ஆகுவதில்லை, அதாவது கர்ப்பத்தின் மூலமாக பிறவி எடுப்பதில்லை அப்படின்னு புரிய வைக்கிறார். நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகிறேன், என்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறேன். இல்லை என்றால் உங்களுக்கு அறிமுகம் எப்படி கிடைக்கும்? ஆன்மீக தந்தை ஒருவரே அவரை ஷிவ் பாபா, அதாவது பகவான் என்று சொல்கிறார்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். இது வேறு யாருக்கும் தெரியாது. இதில் தூய்மையின் பந்தனமும் இருக்கிறது. இது மிக பெரிய பந்தனம். நான் அனைவரையும் அழைத்து செல்வேன் என்று ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். நான் யாரையும் விட்டுட்டு போக மாட்டேன், அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். எதுவரை பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வரவில்லையோ அதுவரை தந்தையுடன் யாரும் கூட போக முடியாது. எதுவரை சத்தோபிரதானமாக ஆகவில்லையோ அதுவரை சத்தோபிரதான தேவி தேவதையாக ஆக முடியாது. எனவே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று அடிக்கடி பாபா புரிய வைக்கிறார். ஒவ்வொரு கல்பமும் தந்தை வந்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்போது தந்தை வந்திருப்பதால் அவருடைய டைரக்ஷன் படி நடக்க வேண்டும். தாமரை மலர் போல தூய்மையாக இருக்க வேண்டும். இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல இருங்கள் என்று கன்னியாசுக்கு சொல்வதில்லை. அவர்கள் தூய்மையாகவே இருக்கிறார்கள். இது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்படுகிறது. குமார் மற்றும் குமாரிகள் திருமணம் செய்து கொள்ளவே கூடாது, இல்லையென்றால் அவர்களும் குடும்பஸ்தர்களாக மாறிவிடுவார்கள். வீட்டில் கன்னியாக்களை அடிக்கிறார்கள் என்றால் வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் கந்தர்வ விவாகம் செய்து வைக்கப்பட்டது. அந்த காலத்தில் பிரம்மகுமாரிஸ் வந்து ஃபேமஸ் ஆகலை, உலகத்தில் ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. அப்போது ஒரு பெண் அல்லது கன்னியா வந்து இது போல் இந்த இயக்கத்தில் போய் ஜாயின் பண்ணுறாகிறேன்றாகிறான்னா ரொம்ப பயம் இருந்தது. அப்போ ரொம்ப வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க, ஊரை கூட்டுவாங்க, ரொம்ப அடிப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது அப்போது. அப்போ பிரம்மா பாபாவே வந்து கந்தர்வ விவாகம் வந்து செய்து வச்சார். அப்படின்னா ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒருவரையே தேர்ந்தெடுத்து அந்த கன்னியாவுக்கு கல்யாணம் செய்து வச்சார். இருந்தாலும் அவங்க ஒரே வீட்டில் இருந்து குடும்பஸ்தர்கள் போல குடும்பம் நடத்தலை. கந்தர்வ விவாகம் பேருக்கு, உலகத்திற்காக. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒரு சென்டரை பார்த்தாங்க, இவங்க ஒரு சென்டரை பார்த்தாங்க, அது போல் நிறைய ஜோடிங்க இருந்தாங்க. நானே பார்த்துருக்கேன். இப்போ நிறைய பேர் இல்லை, சரீரம் விட்டுருக்காங்க, பட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருந்தாங்க. அதெல்லாம் அந்த காலம். ஆனால் இந்த காலத்துக்கு இது பொருந்தாது. இப்போ பிரம்மகுமாரிஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. குமாரிகள் எல்லாம் அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க காலில் நிற்கக்கூடியவங்க. உலகத்தில் கூட அந்த மாதிரி எதிர்ப்பெல்லாம் எதுவும் கிடையாது, ரொம்ப ரேர் தான். அதனால் அது அந்த காலத்துக்கு பொருந்தும். அதுக்காக இப்போவும் அது போல் இருக்கலான்னு யாரும் நினைக்கக்கூடாது. அப்படி பாபா செய்ய வச்சாரு. இருந்தாலும் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, உண்மையில் அடியையும் பொறுத்து கொள்ள வேண்டும், ஆனால் அதற்குமாரி ஆகக்கூடாது. கன்னியா சென்றால் படிக்க வேண்டும், மேலும் ஞானத்தில் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மைனராக இருக்கும் சிறிய குமாரிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே படிக்கலாம் என்று பாபா சொல்கிறார். பயணியாகிய நான் எப்போதும் அழகாக இருக்கிறேன், தூய்மையாக இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நான் வந்து அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக அழகாக மாற்றுகிறேன். வேறு யாரும் அப்படிப்பட்ட பயணியாக இருக்க முடியாது. நான் ராவண ராஜ்யத்தில் வந்திருக்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இந்த ஷரீரமும் வேறொருவருடையது. இது என்னுடைய ஷரீரம் என்று உங்களுடைய ஆத்மா சொல்கிறது. இது என்னுடைய ஷரீரம் இல்லை என்று தந்தை சொல்கிறார். இது இவருடைய ஷரீரம். இந்த தூய்மையற்ற ஷரீரம் என்னுடையது கிடையாது. குழந்தைகளே,
உங்கள் பிறவிகள் பற்றி நீங்கள் அறியவில்லை என்று 5000 வருடங்களுக்கு முன்பும் புரிய வைத்திருந்தேன் என்று தந்தை சொல்கிறார். கீதையில் மாவில் உப்பு இருப்பதைப் போல ஞானம் கொஞ்சம்தான் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த ஞானத்தை மறக்கக்கூடாது. நம்முடைய அனைத்து துன்பங்களையும் தூர விலக்குவதற்கு, சாபத்தை போக்கி சுகமான ஆஸ்தி கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கிறார். ராவணனுடைய சாபத்தால் அனைவருக்கும் துன்பம் ஏற்படுகிறது. எனவே இப்போது தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். யார் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றவில்லையோ அவர்கள் தாரணை செய்ய மாட்டார்கள், செய்ய வைக்கவும் மாட்டார்கள். அப்போது இவர் 84 பிறவிகள் எடுக்கவில்லை என்று அவரை பற்றி புரிந்து கொள்ளலாம். அவர் சொர்க்கத்திற்கு தாமதமாகத்தான் வருவார். சத்தியுகம் புது உலகம். திரேதாவை செகண்ட் ஹேண்ட் என்று சொல்வார்கள். நாம் புது உலகமாகிய சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பது இப்போது புத்தியில் வருகிறது. அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிரஜைகளையும் உருவாக்கி கொண்டே போக வேண்டும். ஊசியில் துரு ஏறியிருந்தால் காந்தத்தால் அவ்வளவு கவர முடியாது. யாருக்கு முழுமையான யோகம் இருக்குமோ அவருக்கு உடனே கவர்ச்சி ஏற்படும், ஓடி வருவார்கள். எந்த அளவு துரு இறங்குகிறதோ அந்த அளவு கவர்ச்சி ஏற்படும். நாம் காந்தத்தை சந்திக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதாவது மதுபனுக்கு போகணும், பாபாவை சந்திக்கணும், சிவ பாபாவை பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அதற்காக வந்து இங்கேயே தங்கிவிடக்கூடாது. மேகங்கள் கடலிடம் வந்து புத்துணர்வடைந்து போய்விட வேண்டும். பிறகு சேவைக்கு போக வேண்டும். அதுவும் பந்தனம் எப்போது முடிந்து விடுகிறதோ அப்போது சேவைக்கு போக முடியும். மற்றபடி தாய் தந்தைகள் தங்களுடைய குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். தூய்மையாக மாற வேண்டும். என்னை அடித்தாலும் நிராகரித்தாலும் உன் வாசலை விட்டு செல்ல மாட்டேன் என்ற பாடல் இருக்கிறது. ஆனால் அந்த நிலை கடைசியில் வரும் என்று தந்தை சொல்கிறார். துரு நீங்கிவிட்டால் அந்த மனநிலை வரும். அநேக விதமான தடைகள் ஞான யக்ஞத்தில் ஏற்படுகிறது என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். ஈஸ்வரன் சக்திசாலியாக இருக்கிறார், இருந்தாலும் தடைகள் ஏன் ஏற்படுகிறது என்று கேட்கிறார்கள். ராவணன் பகவானை விட வலிமையாக இருக்கிறான் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அவனது ராஜ்யம் பறிக்கப்படுவதால் அநேக விதங்களில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. நாடக திட்டப்படி இனிமேலும் தடைகள் ஏற்படும். அல்லாவின் தோட்டம் இங்கு ஸ்தாபிக்கப்படுகிறது. ஒரு சிலர் எப்படிப்பட்ட நல்ல மலர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பார்த்த உடனே நிம்மதி கிடைக்கிறது. அந்த மலர்களின் பெயரே கிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அதாவது ஹிந்தியில் சுகந்த ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. நறுமணங்களின் ராஜா, அதாவது தமிழில் சம்பங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 5 நாட்கள் வைத்திருந்தாலும் மலர்ந்தே இருக்கும், நறுமணத்தை பரப்பிக்கொண்டே இருக்கும். இங்கும் யார் தந்தையை நினைவு செய்து பிறருக்கும் நினைவூட்டுகிறார்களோ அவர்களது நறுமணம் பரவுகிறது. அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட இனிமேலும் இனிமையான குழந்தைகளை பார்த்து தந்தை மகிழ்ச்சி அடைகிறார். அவர்கள் முன்பு தந்தையின் ஞான டான்ஸ் நன்றாக நடக்கிறது. மாதேஸ்வரி அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய தாரணைகள். 14வது பாயிண்ட், மம்மாவின் வாயிலிருந்து எந்த ஆத்மாவிற்காகவும் ஒருபோதும் அசுப வார்த்தைகள் வெளிப்படவில்லை. குழந்தைகளின் அவகுணங்கள் தெரிந்திருந்த போதிலும் அவர்கள் மீது கோபமோ அல்லது வெறுப்பின் உணர்வோ இருந்ததில்லை. சதா சுபமான உயர்ந்த பாவம், அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய பாவம் மட்டுமே இருந்தது. ஆகையால் ஒவ்வொருவருக்கும் மம்மா மீது அளவற்ற ஸ்நேகம் இருந்தது. அதுபோல நாம கூட ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுபமான உயர்ந்த பாவம், நன்மைக்கான உணர்வு வைக்க வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், ஞானம் மற்றும் யோகத்தில் உறுதியானவர் ஆக வேண்டும். ஒருவேளை பந்தனம் எதுவும் இல்லை என்றால் தெரிந்தே பந்தனத்தில் சென்று மாட்டிக்கொள்ளக்கூடாது.
பால பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இப்போது நமக்கு ஏறும் கலை. பாபா நம்முடைய அனைத்து துக்கங்களையும் தூர விலக்கி சாபத்தை நீக்கி ஆஸ்தி கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து அபார குஷியில் இருக்க வேண்டும். எனது புத்தி யோகம் எங்கும் அலையவில்லைதானே என்று சோதிக்க வேண்டும். வரதானம், சுய மரியாதையில் நிலைத்திருந்து தேக அபிமானத்தை முடிக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகங்கள். எந்த குழந்தைகள் சுய மரியாதையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் தந்தையின் ஒவ்வொரு கட்டளையையும் சகஜமாக கடைபிடிக்க முடியும். சுய மரியாதை விதவிதமான தேக அபிமானத்தை முடித்து விடுகிறது. ஆனால் சுய மரியாதை என்ற வார்த்தையிலிருந்து எப்போது சுய என்ற வார்த்தை மறந்து விடுகிறதோ அப்போது பெயர் புகழ் மரியாதையில் வந்து விடுகிறீர்கள். ஆகையால் ஒரு வார்த்தையின் தவறால் அநேக தவறுகள் நடக்க ஆரம்பிக்கிறது. அதனால் உழைப்பு அதிகமாகவும் உடனடி பலன் குறைவாகவும் கிடைக்கிறது. ஆகையால் சதா சுய மரியாதையில் நிலைத்திருங்கள். அப்போது முயற்சி மற்றும் சேவையில் சகஜமாகவே வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், தவம் செய்ய வேண்டுமென்றால் நேரத்தை சேமியுங்கள், சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். ஓம் சாந்தி. பாடும் மனம் உன் வசம்.